ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் பேடர் டூ ஃபோர் செவன் தமிழ் எந்த விடல நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு டெம்பரரி வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் மொத்தம் முந்நூற்றம்பது டெக்னிக்கல் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டு கான்ட்ராக்ட் அடிப்படையில் எடுக்கிறாங்க இருபத்தி மூணாயிரூவா மாதம் சம்பளம் ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேலே பிறந்தவங்களாக இருக்கணும் இதை எஸ்சிஎஸ்டின்னா ஒரு வந்து அஞ்சு வருஷம் உங்களுக்கு ரிலாக்சேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இருக்கலாம் இதே ஓபிசினா ஒரு மூணு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ எண்பத்தி ஏழாக இருக்கலாம் கான்ட்ராக்ட் பீரியடு பொறுத்த வரைக்கும் ஒம்போது மாதம் மேபி அது எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம் ஆகாமல் போகலாம் நிரந்தரமான ஆக்க மாட்டாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் என்ஜினியரிங் டிகிரியின் இசிஇ இல்லைன்னா ட்ரிபிள்இ இல்லை இஎண்ட்ஐ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி வித் எல்லாமே மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெஷர்ஸ் பண்ண முடியாது ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இவிஎம்ஸ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் அந்த இப்போ எலெக்ஷன் வர போது அந்த ஓட்டிங் மிஷின் சம்மந்தமாக இருக்கும் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட மெரிட் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கோம் எஸ்சி எஸ்டிக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருந்தா போதும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு முப்பது பி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா முப்பத்தஞ்சு ஓபிசிக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு என்னென்ன ஜோனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம பக்கத்தில் வந்து பெங்களூர் இருக்குது ஒரு ஐம்பது வேக்கன்சி இருக்குது எதுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் போஸ்டிங்ஸ் இருக்குதும் டெம்பரரி போஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் இதுக்கான செலெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து செலக்டில் ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பிவிசி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கடைசி தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது மற்ற ப்ராசஸ் எல்லாமே இசிஐஎல் வெப்சைட்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா செக் பண்ணிட்டே இருங்க